Hello everyone, welcome back to PSP Melange. We wish you all a very happy Valentine's Day. ஒரு குழந்தை பிறக்கும் போதே ஆணா இருந்தா சிங்கம் பிறந்திருக்கணும், பெண்ணா இருந்தா தேவதை பிறந்திருக்கணும் சொல்றதுல இருந்தே ரெண்டு பேரோட உலகம் வேற வேறன்னு சொல்லாம சொல்லப்படுது. நிஜமாவே ரெண்டு பேரோட உலகம் வேற வேறையா? சில ஸ்டீரியோடைபிக்கல் ப்ரிசம்ஷன், பெண்களுக்கு பிங்க் கலர் தான் பிடிக்கும், பெண்கள் மென்மையானவர்கள், ஆண்களுக்கு கலை ரசனையே கிடையாது, கிரியேட்டிவிட்டியே இல்லை, எமோஷன்லெஸ், ஹார்ட் ஹார்ட்டட் பீப்புள், இப்படி பல விஷயங்கள் இருக்கு. இதுக்கெல்லாம் சயின்டிஃபிக் பேசிஸை தேடி போகலாமா? ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா? பெண்களோட பார்வை பொதுவாக கலர்ஸ் அண்ட் பியூட்டியை பார்க்கும்போது, அதை ஆண்கள் பார்க்கும்போது அதில் இருக்கிற ஃபேக்ட்ஸ் அண்ட் டீட்டெயிலிங்னு நுட்பமான விஷயத்த பார்ப்பாங்க. இதுக்கு காரணம் மனுஷன் தோன்றுன ஆரம்ப கட்டத்தில் வேட்டையாடுறதுக்கு போனது நம்ம ஆண்கள் தான். அவங்களோட பார்வை எதிரில் வர ஆபத்தை நோக்கியே இருக்கும். அதிலிருந்து அவங்க நுட்பமாக பார்க்க கற்றுக்கிட்டாங்க. குகைவாழ் பெண்கள் பழங்களையும் பூக்களையும் எடுத்துகிட்டு வர வேலையை பண்ணிட்டு இருந்தனால அவங்களோட பார்வை கலர்ஃபுல்லான விஷயத்தை பார்த்து பார்த்து டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் ஆஃப் கலரை ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால தான் பெண்கள் கலர்ஸை லைட் க்ரீன், டார்க் க்ரீன், லெமன் எல்லோ, சீ க்ரீன், ப்ளூஷ் க்ரீன்னு சொல்கிறப்போ ஆண்கள் சிம்பிளாக க்ரீன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அது அவங்க தப்பு கிடையாது, அவங்க பார்வையில் அது தெரியல, அவ்வளோதான். ஆனால் ஆண்களுக்கு பெண்களை விட ரெட்டினா திக்காக இருக்கிறனால மூவிங் ஆப்ஜெக்ட்ஸை ட்ராக் பண்ணுறது ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது. பெண்கள் ஆண்கள் மேலே சொல்கிற இன்னொரு அக்யூசேஷன், எமோஷன்ஸை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்கனும், ஆண்கள் பெண்கள் மேலே சொல்கிறது பெண்கள் அழுது காரியத்தை சாதிக்கிறாங்கனும், ஆண்கள் அழவே மாட்டாங்களா? இதுக்கு ஏதாச்சும் காரணம் இருக்கா? இதுக்கு காரணம் ப்ரொலாக்டின்னு சொல்லப்படுற ஒரு ஹார்மோன். அது மட்டும் இல்லாமல் நம்ம சொசைட்டியோட வளர்ப்பு முறையும்தான். ப்ரொலாக்டின்னு சொல்லப்படுற ஹார்மோன் பெண்களுக்கு அதிக அளவில் இருக்கிறனால பெண்களுக்கு எமோஷ்னல் டியர்ஸ் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக பார்க்க முடியும். அது ஆண்களுக்கு ரொம்ப கம்மியான லெவல்ஸில் இருக்கிறனால ஆண்களுக்கு எமோஷ்னல் டியர்ஸ் கம்மி தான். அது மட்டும் இல்லாமல் ஆண் குழந்தைகள் அழறப்போது சொல்லப்படுற விஷயம், பொண்ணு மாதிரி அழாதேடான்னு. அழுறது இஸ் அ சைன் ஆஃப் வீக்னஸ்னு ஒரு இமேஜை க்ரியேட் பண்ணிடுறோம். ஆண்கள் அழுதா அவங்கள வீக்காக பார்க்குறதும், அவங்கள வல்னரபுளாக நினைக்கிறதும், அவங்களோட மாஸ்குலைன் ஸ்ட்ரென்த்தை குறைச்சி மதிப்பிடுறதும் தான் அவங்களோட கண்ணீருக்கு பல வாட்டி வாஷ்ரூம் மிரர்ஸ் மட்டுமே சாட்சியாக நிற்குது. அழுறது கோழத்தனமும் கிடையாது, அது பெண்களுக்கு மட்டும்னு எந்த சட்டமும் கிடையாது. வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் ரிப்போர்ட் படி இந்தியா தான் வேர்ல்டில் மோஸ்ட் டிப்ரெஸ் கண்ட்ரி. இதுக்கு காரணம் எமோஷன்ஸை சப்ரெஸ் பண்ணி வைக்கிறனால தான். இனிமையாச்சும் அழுறது ஜெண்டர் நியூட்ரலைஸ்டாக பார்க்கலாமே. பெண்களோட இன்னொரு பெரிய பிரச்சனை எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிறது. யூஸ்வலாக பெண்கள் ஒரு விஷயத்தை ஒரு ஈவெண்ட்டாக பிரெயினில் ஸ்டோர் பண்ணிக்குவாங்க. பர்த்டேட், கல்யாணமான நாள், முதல் சண்டே, புதுசாக ஒரு இடத்துக்கு போகிறது, இப்படி எல்லாத்தையும் ஒரு எமோஷ்னல் ஈவெண்ட்டாக ஸ்டோர் பண்ணிக்குவாங்க. ஸோ அவங்களுக்கு அது ஞாபகப்படுத்திக்கிறது ரொம்ப சுலபமாக இருந்துச்சு. ஆனால் ஆண்கள் அது ஃபேக்டாக ஸ்டோர் பண்ணிக்குவாங்க. ஸோ ஞாபகம் வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான். 17th டேபிளில் ஞாபகம் வச்சுக்கிறது ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே கஷ்டம் தானே? பிகாஸ் அது நம்ம ஃபேக்டாக ஸ்டோர் பண்ணிக்கிறோம். அதனால தான் ஒரு இன்ஃபர்மேஷனை ப்ராசஸ் பண்ணுறதுல ஆண் பெண்ணோட பிரெயின் டிஃப்ரெண்டாக செயல்படுது. மென் அவங்க லெஃப்ட் சைட் ஆஃப் பிரெயினை அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க, ஆனால் பெண்கள் ரெண்டு சைடையும் ஈக்குவலாக யூஸ் பண்ணுவாங்க. அதனால தான் ஒரு ஸ்டோரி இல்லை ஒரு ஆப்ஜெக்ட் இல்லை ஒரு பிளேஸை டிஸ்கிரைப் பண்ண சொல்லும்போது பெண்கள் நிறைய வேர்ட்ஸை யூஸ் பண்ணி டிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஒரு சண்டேல பெண்களுக்கு நிகராக ஆண்களால் வேர்ட்ஸ் யூஸ் பண்ண முடியாமல் போகிறதுக்கு காரணமும் இதுதான். பட் அதே சண்டேல ஆண்கள் ரொம்ப அக்ரெசிவாக இருப்பாங்க. இதுக்கு காரணம் ஒரு சண்டே இல்லை ஸ்ட்ரெஸ்ஸான டைமில் பெண்களுக்கு நேச்சுரலாகவே ஆக்சிடாசின்ற ஹார்மோன் அவங்களோட அக்ரெசிவ்னஸை கட்டுப்படுத்தும். ஆனால் அது ஆண்களுக்கு அவங்களோட டெஸ்டோஸ்டெரான் ஆக்சிடாசினை நியூட்ரலைஸ் பண்ணுறனால அவங்களுக்கு அந்த கூலிங் எஃபெக்ட் கம்மியாகவே இருக்கும். நாலு பொண்ணுங்க ஒன்று சேர்ந்துட்டா போதும்டா காசிப் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்கன்னு சொல்கிற பசங்களுக்கு பெண்கள் சுமார் ஒரு நாளைக்கு 52 minutes காசிப் பண்ணுறாங்கன்னா அதே ஆண்கள் 76 minutes காசிப் பண்ணுறாங்க அப்படின்னு ரிசர்ச் சொல்லுதுங்க, நான் சொல்லலை. ஒரு ஜூசி சீக்ரெட் ஆண்கள் 1 hour சீக்ரெட்டை மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம், ஆனால் பெண்கள் கிட்டத்தட்ட 4 hour அதை சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. எது எப்படியோ ஆணும் பெண்ணும் யோசிக்கிற விதம் வேறு வேறு மாதிரி இருந்தாலும், ரெண்டு பேரோட உலகம் வேறன்னு சொல்லிக்கிட்டாலும், இண்டிபெண்ட்டாகவே இருந்தாலும், ஏதோ ஒரு வகையில் நம்ம எல்லாருமே இன்டர்லிங்க் தான்.
ஃபெமினிசம் பேசுகிற பல பேருக்கு தெரியாது, முதல் ஃபெமினிஸ்ட் ஒரு ஆண், ராஜாராம் மோகன் ராய்னு. உடன்கட்ட ஏறுதல், சத்தி ப்ரொஹிபிஷன் ஆக்டை கொண்டு வர போராடினாரு. பல ராணிகளுக்கு நாட்டை ஆள்றதுக்கு மகுடம் சூட்டினது அவங்கள நம்பின ஆண்கள் தானே. தாஜ்மஹாலை கட்டினது வேணால் ஷாஜஹானாக இருக்கலாம், ஆனால் அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற அளவுக்கு அன்பு செலுத்தினது மும்தாஜ் தானே. இந்த மேல்தாமிரிக சொசைட்டியில் இப்போவும் பெண்கள் அவங்க அப்பாவுக்கும் கணவனுக்கும் பசங்களுக்கும் கொஞ்சம் கூட சலிக்காமல் அன்பை காட்ட அவங்க தயங்கினதே இல்லையே. இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு நம்ம லைஃப்பில் கலந்துருக்கிற முக்கியமான ஆண்களையும் பெண்களையும் கொண்டாடலாம் வாங்க. மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய பேசலாம், தெரிஞ்சுக்கலாம் அடுத்து வர வீடியோவில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.